டேய், ஏன் எப்போ பார்த்தா சோகமாகவே இருக்க? என்னாச்சு உனக்கு? டேய், எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு ராமச்சி. யார், நம்ம பிரியாவா? ஆமாம். ஏன்டா இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியாடா பைத்தியம்? 7 வருஷமாக லவ் பண்ணண்டா, ஒரு செகண்டில் பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. யாரா அவன்? சரி கவலைப்படாது, ஒன்றும் பிரேக்கப் ஆன உடைந்த உள்ளங்களை ஒட்ட வைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஆள் இருக்காரு. அப்படியாடா? ஆமாண்டா. டேய், எல்லாம் சேர்ந்துருமா அவனை? ஆதாம் ஏவல் காதலே அவர் தான் சேர்த்து வச்சாருன்னு பார்த்துக்க. நான் இதில் இருக்க ஒரே நிமிஷம் ஃபோன் பண்ணேன். ஹலோ அண்ணே. ஓகே சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இது என் ஃப்ரெண்டு, 7 வருஷமா ஒரு பொண்ணை லவ் பண்ணா, என்ன ரீசன்னே தெரியாம விட்டுட்டு போயிட்டா. என்ன ரீசன்னு தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களை எப்படியா சேர்த்து வச்சுருங்க. எப்போ பிரேக்கப் பண்ணாங்க? நேற்று முழு பௌர்ணமி அஷ்டமி வேற, சாயங்காலம் 6 to 7 நல்லா இருக்கும். அந்த டைமில் தான் பிரேக்கப் பண்ணிட்டாங்க சார். இந்த கேஸில் நீங்கள் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தா தான் என்னால் உங்களை சேர்த்து வைக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லணும். அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை நீங்கள் தகாத வார்த்தையில் எதுவும் திட்டிங்களா? என்னோட பேரண்ட்ஸை கூட இந்த சட்டக்கடலில் திட்டியிருக்கேன், ஆனால் அவங்கள தெய்வமாக மதிச்சிருக்கேன். அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. ஓகே. அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸை எதுவும் திட்டிங்களா? இல்லை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. என் லவ்வுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்கள கண்டிப்பாக நான் திட்ட மாட்டேன். அந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணது கிடையாது. சரி, இவங்க நம்ம ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது அப்படி இப்படி எதுவும் மெசேஜ் பண்ணிங்களா? இல்லை அப்படிலாம் எதுவும் மெசேஜ் பண்ணல. உங்கள் லவருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி 2 நிமிஷம் தாண்டி ரிப்ளை பண்ணிருக்கீங்களா? இல்லை சார். அவங்க உங்களுக்கு கால் பண்ணும்போது கால் வெயிட்டிங்ல அவங்கள வெயிட் பண்ண வச்சிங்களா? இல்லை சார. அவங்க குடிச்சிட்டு அரைகுறையா ரீல்ஸ் பண்ணி நாய் கூட சண்டை போடும்போது எதுவும் கண்டிச்சிருக்கீங்களா? இல்லை சார். ஓகே மிஸ்டர் தீபன், இந்த செஷனோட கடைசி பாயிண்ட்ல நம்ம இருக்கோம். இந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் காதலை சேர்த்து வைக்கிறதுக்கு நான் துணை இருக்கேன். ஓகே, உங்கள் காதலிக்கு காசு, பணம், துட்டு, தீனி, பண்டாரம் இதில் எதுலேயும் குறை வச்சிங்களா? சார், நான் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் சார். அங்கே வேலை பார்த்து அங்கே வர சம்பளம் பத்தலை அப்படின்ட்டு டே நைட் சுகியில் வேலை பார்த்து அவளுக்கு செலவு பண்ணேன் சார். அதுவும் பத்தலை அப்படின்ட்டு டீ கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே எச்சு கிளாஸ் கழுவி அவளுக்கு செலவு பண்ணேன். அதுவும் பத்தலை அப்படின்ட்டு வடபழனி முருகன் கோயில் இருக்குல்ல அங்க போய் அர்ச்சனை பண்ணுவீங்களா சார்? பிச்சை எடுத்த சார், பிச்சை எடுத்து அவருக்கு செலவு பண்ண சார். ஆனா ஏன் பிரேக்கப் பண்ணானே தெரியல சார். ஐ அம் சாரி மிஸ்டர் தீபன், என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பார்த்தது இல்லை. இன்னைக்கு நம்ம நாட்டில் சராசரியா இருக்க பெண்கள் எந்த விஷயத்துக்காகவும் பிரேக்கப் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த காசு விஷயம் வரும்போதுதான் அவங்களுக்கு அந்த தீனி, துணி, மணிகள் இதெல்லாம் சரியான சமயத்தில் போய் சேரலாம் தான் அவங்க பிரேக்கப் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் 100க்கு 200% நீங்கள் அந்த பொண்ணை திருப்திப்படுத்திருக்கீங்க. அப்படி இருந்தால் அவங்க பிரேக்கப் பண்ணியிருக்காங்கண்ணா. ஐ எம் ரியலி சாரி தீபன், இந்த ஃபீல்டுக்கு நான் அன்ஃபிட்னு நினைக்கிறேன். இப்போவே நான் என் மேனேஜர் கால் பண்ணி இந்த ஜாபை நான் குவிட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் இந்த புக்கில் இருக்க அறிவு என் மண்டைக்கு டைரெக்டாக இறங்க வேணாம் நினைக்கிறேன். ஓ, கேட்குறேன், தப்பாக நினைக்க வேணாம், ஃபோனில் சார்ஜ் இல்லை. உங்க சார்ஜர் கிடைக்குமா? சார்ஜர் இதே மாதிரி தான் சார். என் ஆளுக்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்து சார்ஜ் இல்லை அப்படின்னு சொன்னான். என்னோட சார்ஜரை 17 கிலோமீட்டர் தாண்டி போய் கொடுத்துட்டு வந்தேன். அந்த அளவுக்கு அவளை நான் லவ் பண்ணேன் சார். ஆனால் அதுக்கு அப்புறம் தான் அவன் வந்து நீ பிரேக்கப் பண்ணான். புரியல? ஸ்டாப். ஏண்டா இந்த 17 கிலோமீட்டர் போய் ஒரு சார்ஜர் கொடுத்துன்னு சொன்னியே, அது இந்த சார்ஜரா? ஆமாம், இந்த சார்ஜர் தான். ஏண்டா இது பிஞ்சு போச்சு, நீ இத்தனை ஒட்டு போட்டிருக்கியே, இத்தனை ஒட்டுக்கு பதிலாக ஒரு புது சார்ஜர் வாங்கியிருக்கலாம்ல. ஒரு பொண்ணு இப்படியாப்பட்ட சார்ஜரை பார்த்ததுக்கப்புறம் உன்னை எப்படி லவ் பண்ணுன்னு நினைக்கிறேன்? உன்னை ஒரு பஞ்ச பிரதேசம் நினச்சிருக்காதா? ஏண்டா நானாம் எப்படியாப்பட்ட காதலை சேர்த்து வச்சுக்கிட்டு வந்தவன், என்னை போயிட்டு இப்படி போய் ஒரு ஒட்டுப்பட்ட காதலை வந்து சேர்த்து வைக்கிறீங்க கூப்பிட்டீங்களாடா? இருடாடே, சார்ஜ் போட்டு வந்து உங்களை பின்னு பின்னுன்னு பின்னலை, அதுக்கப்புறம் நான் யாரும் உங்களுக்கு தெரியல. இல்லை எனக்கு